இப்போ நாம் பார்க்கிறது வந்து 12th பிஸ்னஸ் மேத்ஸ் சாப்டர் 10 வந்து பார்த்துட்டுக்கிறோம் செயல்முறை ஆராய்ச்சி இதில் வந்து ஒதுக்கீட்டு கணக்குகள் ஒதுக்கீட்டு கணக்குகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா போக்குவரத்து கணக்கின் ஒரு தனிப்பட்ட கணக்காகும் இந்த ஒதுக்கீட்டு கணக்கு வந்து ஹங்கேரியன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சது இதை பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த வேலைகளை வந்து எம் அப்படின்னும் தென் இயந்திரங்களை இயந்திரங்கள்ங்கிறது இந்த இடத்துல மனிதர்கள் இயந்திரங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் மெஷின் அப்படின்னு அர்த்தம் இல்லை இந்த இடத்துல வந்து மனிதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஒரு வேலை ஒரு மனிதருக்கு நம்ம இயந்திரம்னு சொல்கிறதுனால ஒரு இயந்திரத்திற்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த வேலைகளின் எண்ணிக்கையும் இயந்திரங்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ இங்கே இத்தனை வேலை இருக்குது அப்படின்னா இங்கே இத்தனை மனிதர்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ இந்த வேலை இவருக்கு இந்த வேலை இவருக்கு அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிகிட்டே போகும் ஸோ ஒரு இயந்திரத்தின் ஒரு வேலை ஒரு இயந்திரத்திற்கு ஒரு வேலை இதுதான் அடிப்படை இப்போ இந்த சிஐஜே அப்படிங்கிறது அந்த வேலைக்கு உண்டான பணம் அமௌண்ட்டு இந்த இதோட இந்த ஹங்கேரியன் மெத்தடினுடைய நோக்கம் என்னென்னா இந்த மொத்த ஒதுக்கீட்டு செலவை இந்த போக்குவரத்து செலவை குறைக்குமாறு ஒவ்வொரு இயந்திரக்கும் ஒரே ஒரு வேலையை மட்டும் ஒதுக்கீடு செய்வது ஒருத்தருக்கு ஒன் ஜாப் இது மட்டும்தான் இதனுடைய நோக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேலை கொடுக்கப்பட்டால் அதை ஒன்று எனவும் கொடுக்கப்படாவிட்டால் அதை ஜீரோ அப்படின்னு சொல்லியே சொல்கிறோம் ஸோ ஒரு இயந்திரத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டால் ஒன்று ஒதுக்கீடு செய்யப்படவில்லை எனில் அது ஜீரோ ஸோ இது ஒன்று இது வந்து ஜீரோ இது வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொடுத்துருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிற திஸ் ரெஃபர்ஸ் டு காஸ்ட் இந்த எக்ஸைஜே ரெஃபர்ஸ் டு இது வந்து பொருள் இது எப்போவுமே வந்து இது பொருள் இது வந்து அதனுடைய விலை காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதெல்லாம் நமக்கு அவ்வளோ தேவையில்லை இது வந்து ஜென்ரலாக ஃபார்முலா நம்ம மொத்தமாக கண்டுபிடிக்கணும்னா ரெண்டே என்ன பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ண ஒரு பொருளினுடைய விலை இவ்வளவே அப்போ மொத்த பொருளினுடைய விலை அப்படின்னு சொல்லி பண்ண முடியும் அந்த மாதிரி இது வந்து கட்டுப்பாடு இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவாங்க கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லணும் இப்போ இதில் வந்து என்னென்ன ஸ்டெப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கொடுக்கப்பட்ட அணி வந்து சதுர அணியாக இருக்கணும் கண்டிப்பாக இதனுடைய கண்டிஷன் வந்து சதுர அணின்னு இருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம ஜீரோ ஜீரோ போட்டுக்கலாம் சப்போஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கு அப்படின்னா சதுர அணியாக மாற்றணும்னா இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம் இப்படி ஜீரோ ஜீரோன்னு போட்டோம்னா சதுர அணியாக மாறிடும் தென் ஒவ்வொரு நிறையின் மீச்சிறு மதிப்பை கண்டுபிடிக்கணும் இப்போ அந்த நிறை இந்த நிறையில் எது ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அந்த ஸ்மாலஸ்ட்டு பார்த்துட்டு அதை வந்து நம்ம ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் கழிக்க வேண்டும் இந்த படி ஒன்று படி ரெண்டு சம் செய்கிறப்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மீச்சிறு மதிப்பை ஒவ்வொரு நிரலின் அனைத்து மதிப்புகளிலிருந்தும் கழிக்க வேண்டும் அதே மாதிரி ஒவ்வொரு நிரல் மற்றும் நிறையில் குறைந்தபட்சம் ஒரு பூஜ்ஜியமாக இருக்கணும் சம் செஞ்சுட்டே வர்றோம் அந்த ரோவை பார்க்குற ரோவில் கண்டிப்பாக ஒரு ஜீரோவாவது இருக்கணும் அதே மாதிரி காலத்தை பார்க்குற அந்த காலத்துலேயும் கண்டிப்பாக ஒரு ஜீரோவாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தென் ஒவ்வொரு நிறையாக ஒரே ஒரு பூஜ்ஜியம் உள்ளதா என சோதிக்கவும் ஒன்றுக்கு மேற்பட்ட பூஜ்ஜியம் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு பூஜ்ஜியமாவது இருக்கணும்னு சொல்கிறேன் இப்போ இந்த ஒரு நிறையில் ஒரு பூஜ்ஜியம் வந்துச்சுன்னா உடனே அதுக்கு நம்ம இப்படி பாக்ஸ் போட்டு அங்கே வந்து அதை வந்து அசைன் பண்ணி முடிச்சிருவோம் மீதிக்கு வந்து நம்ம ஜீரோ இந்த மாதிரி கிராஸ் பண்ணி அடிச்சிடணும் அந்த சிற்றறையின் நிரலில் உள்ள நிரல்னால் என்னது அந்த காலத்தில் வரக்கூடிய இங்கே இந்த மாதிரி ஜீரோ வந்துன்னா அதை அப்படியே என்ன பண்ணிக்கணும் கேன்சல் பண்ணிக்கணும் இந்த மாதிரி அப்படியே ப்ரொசீட் பண்ணிகிட்டே வரணும் நிறையில் மட்டுமல்ல நிரல்லையும் அதே மாதிரி நீங்கள் சம் செய்கிறப்ப உங்களுக்கு புரியும் ஒவ்வொரு நிரலாக ஒரே ஒரு பூஜ்ஜியம் உள்ளதா என சோதிக்கவும் அந்த பூஜ்ஜியத்தை சுற்றி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அந்த சிற்றறையின் நிறையிலுள்ள மற்ற அனைத்து பூஜ்ஜியங்களையும் ஒரு பூஜ்ஜியக்கு மட்டும்தான் பாக்ஸ் போடணும் மீதியெல்லாம் இருந்தால் நம்ம கேன்சல் பண்ணினோம் நிறையில் உள்ள இதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறேன் நிரலில் பாக்ஸ் போடுறப்போ நிறையில் மிச்சத்து இருக்கிறது எல்லாமே கேன்சல் பண்ணிடணும் அதே மாதிரி நிறையில் நம்ம வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போடுறப்போ நிரலில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து பூஜ்ஜியங்களையும் கேன்சல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கோம்
இதுக்கு உண்டான சம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம்.